நான் அட்வொகேட் ஏபி சூரிய பிரகாசம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து பிரதமரோட வருகைக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து அவங்க அனுமதியை வந்து தவறான தகவலை கொடுத்து பெற்றிருக்காங்க. ஒரு மோசடியான தகவல் இது. கலை கலாச்சார நிகழ்ச்சி, அது குறிப்பாக தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து பிரதிபலிக்கிற அந்த ஸ்டேஜஸை போட போகிறோம், அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோன்னு சொல்லி சிஇஓகிட்ட இப்போ லெட்டர் கொடுத்து வந்து பொய்யான தகவலை கொடுத்து அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இது முழுவதும் மோசடியான ஒரு செயல் இது. அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து தமிழகத்தில் வந்து மக்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபம் இல்லை. ஆனால் தமிழர் கலை கலாச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து பறைசாற்றோம், அதை வந்து அவர் பிரதமர் வந்து அதை பார்த்து பாராட்ட போராடுறதை சொல்கிறத வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தவறான தகவலை கொடுத்து எந்த ஒரு பர்மிஷன் கொடுத்தாலும் வந்து அந்த பர்மிஷனை வந்து உடனடியாக தேர்தல் சமயத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அதை ரத்து பண்ணணும். அதனால் வந்து இந்த பிரதமரின் நிகழ்ச்சிக்கு பெறப்பட்ட அந்த இது வந்து பர்மிஷன் வந்து தவறான தகவலின் அடிப்படையில் பெறப்பட்டது. இதனால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து பிரதமரோட இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இவர் தலைமை தேர்தல் வந்து அதை பார்த்துட்டு அந்த செலவெல்லாம் வந்துட்டு பிஜேபியின் தேர்தல் செலவில் வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் படித்து பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்ற வந்து உறுதிமொழி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இல்லை, அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு தமிழர் கலை கலாச்சாரத்தை பற்றி பறைசாற்ற அந்த ஸ்டால்ஸை வந்து பார்க்க போகிறாரு பிரதமர் வந்து அப்படியே பார்த்துட்டு ரோட் ஷோவாக பண்ண போகிறாருன்னு தான் சொன்னாங்க. பட் தேர்தல் விதிகளில் வந்து க்ளீனாக சொல்லியிருக்கு வந்து இவர் எலெக்ஷன் டைமு, இவர் பிரதமர் வந்து இப்போ வந்து சும்மா வெறுமனே வரமாட்டார், எலெக்ஷன் அவர் ஓட்டு வாங்க தான் வராரு. அது ஆமாம், அந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு வாங்குறதுக்கும் தேர்தல் சமயத்தில் அவர் வரவர் இது மாதிரி எதுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுக்கணும்? அவர் வந்து நேரடியாக சொல்ல வேண்டியதானே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட விதிகளின்படி பிளக்கார்டு வைக்கக்கூடாது, எலெக்ஷன் சிம்பிளை வந்து அறிமுகப்படுத்தி கொடுக்கக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட அதை காட்டக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எலெக்ஷன் டைமில் வந்துட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு வந்து நடத்துறதுக்காக வந்துட்டு இவர் வந்து வெறுமனே வந்து 3 மணி நேரம் வந்து பாண்டி பஜாரில், அதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்க டைமில் வந்து கடுமையான நெரிசல் இருக்கிற இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இதில் குறிப்பாக என்னென்னா, கலை கலாச்சார நிகழ்ச்சி வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலை கலாச்சாரம் எங்கே வந்துச்சு? ஏன் இவங்களுக்கு வந்து ஏன்னா பொதுமக்களை வந்து அரசியல்னு சொல்லி இவங்க பர்மிஷன் கேட்டால் வந்து பொதுமக்கள் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதால கலை கலாச்சாரம்னு சொல்லி ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி வந்து கூட்டத்தை காட்டின மாதிரி இங்கே கலை கலாச்சாரம்னு சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி குழந்தைகளோட பேரண்ட்ஸ் ஏமாற்றி கூட்டம் கூட்டுறதுக்காக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவர் சார்ந்த பாரதிய கட்சியும் வந்து இங்கே வந்து முயற்சி செய்து அப்படின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.